மக்கள் வேற வந்து ஏதோ பூதம் கிளம்பி வந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. இப்படி எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா எதுவும் உருப்படியா செய்ய முடியாது. சில விஷயங்கள்ல பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம இறங்கி அடிச்சாதான் நம்மளை நம்புறவங்களுக்கு நல்லதே செய்ய முடியும்னு இங்க தோணுச்சு. அதான் இறங்கியாச்சு. இனி ஏதா பத்தி யோசிக்க கூடாது. ஆனா எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் யோசனையும் நிதானமும் இருக்கணும்னு தான் முடிவு பண்ணி தான் வந்திருக்கிறோம். சி நாம யாரு, நாம எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படிங்கறதெல்லாம் சும்மா வாயில சொல்லக்கூடாது, செயல்ல காட்டணும். அதை நிரூபிக்க அரசியல்ல நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறோங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதுதான் நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு சொல்லும். அப்படி ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாலே நம்மளுடைய எதிரிகள் யாருன்னு நாம சொல்ல தேவையில்லை, அவங்களே நம்ம முன்னாடி வந்து நின்று நம்மளை எதிர்க்க ஆரம்பிப்பாங்க. எதிரிகள் இல்லாத வெற்றி வேணும்னா இருக்கலாம், ஆனா களம் இருக்க முடியாது. அந்த களத்துல நம்ம வெற்றியை தீர்மானிக்கிறதே நம்மளுடைய எதிரிகள் தானே. நாம கட்சி அனௌன்ஸ் பண்ணப்பவே, அதாவது பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு திருக்குறளோட உயிர் நாதத்தை நம்மளுடைய அடிப்படை கோட்பாடா கொள்கையை அறிவிச்சப்பவே நம்மளுடைய உண்மையான எதிரி யாருன்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். பிறப்பை வச்சு ஏற்றத்தாழ்வு இல்லவே இல்லை, அது கூடவே கூடாதுன்னு ஒரு சமதர்ம சமத்துவ கொள்கையை கையில எடுத்தப்பவே இங்க கொஞ்சம் கதறல் சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. இதோ இந்த மாநாட்டில் இப்போ ஓப்பனா அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த கதறல் இன்னும் இன்னும் சத்தமா கேட்கும் நினைக்கிறேன், பார்ப்போம். சோ நம்மளோட இந்த இயல்பான அடிப்படையான கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கிற மாதிரி மக்களை மதம் சாதி இனம் மொழி பாலினம் ஏழை பணக்காரன்னு சூழ்ச்சி செய்து பிரித்து ஆளும் பிளவுவாத அரசியல் சித்தாந்தம் மட்டும்தான் நமக்கு எதிரியா? அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு எதிரி தானா? இல்லையே, நமக்கு இன்னொரு கோட்பாடு இருக்கே, ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது. அடாடாடாடாடா, இந்த ஊழல் இருக்கே அது அப்படியே எல்லாரும் வாழ்க்கையிலையும் பழகி போய் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது ஒரு வைரஸ் மாதிரி அப்படியே பரவி கிடக்கு. இது எந்த அளவுக்கு 100% ஒழிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் வேற வழி இல்லை, அது ஒழிச்சுதான் ஆகணும், அது வேற கதை, அதுக்கு நம்ம அப்புறமா வருவோம். அதாவது என்ன சொல்ல வந்தனா, இந்த பிளவுவாத சக்திகள் கூட நம்ம ஈஸியா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அது வந்து ஒரு மதம் பிடிச்ச யானை மாதிரி, அது பண்ற அராஜகத்திலே ஆபியஸா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிடும். அதுவும் இல்லாம அதுவே அதை காட்டியும் கொடுத்துரும். ஆனா இந்த கரப்ஷன் இருக்கே, அது எங்க ஒளிஞ்சிருக்கு, எப்படி ஒளிஞ்சிருக்கு, எந்த ஃபார்ம்ல ஒளிஞ்சிருக்கு, கண்டுபிடிக்கவே முடியாது. கருத்தியல் பேசி கொள்கை நாடகம் போடும், கலாச்சார பாதுகாப்பு வேஷமும் போடும், அதுக்கு முகமே இருக்காது, முகமுடி தான் இருக்கும், முகமுடி தான் முகமே. இப்படி முகமுடி போட்ட கரப்ஷன் கபடதாரிகள் தான் இப்ப நம்ம கூடவே இருந்துகிட்டு இப்போ இங்க நம்மளை ஆண்டுகிட்டு இருக்காங்க. எஸ் ஐ ரிபீட், நம்மளுடைய ஒரு எதிரி பிளவுவாத சக்திகள், நம்மளுடைய இன்னொரு எதிரி இந்த கரப்ஷன் கபடதாரிகள். நம்ம மக்களுக்கு தெளிவா தெரியும் யார் இங்க வரணும், யார் இங்க வரவே கூடாது. ஏன்னா இந்த மதச்சார்பின்மை பேசுற தமிழ்நாட்டு மண், பெரியார், அண்ணா, பெருந்தலைவர், காமராஜர், வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மா எல்லாம் பிறந்த மண். இங்க இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வழிபாட்டு தலங்களையும் வாழ்க்கை முறையிலும் மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒட்டுமொத்தமா தமிழ்நாடுன்னு வந்துட்டா, ஒற்றுமைய காட்டணும்னு வந்துட்டா, ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதே மாதிரி இப்ப ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க நம்ம தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சுன்னு. இங்க சாதி இருக்கும், ஆனா சைலண்டா மட்டும்தான் இருக்கும், சமூக நீதிக்கான அளவுகோலா மட்டுமே தான் அது இருக்கும். அதை வச்சு நம்ம மண்ணை வேற மாதிரி மாத்தணும்னு யார் என்ன ட்ரை பண்ணாலும் அது நம்ம மக்களை அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மண்ணில் அது பொலிட்டிக்கல் அப்ரூவ் ஆன ஒரு தியரி அண்ட் கான்செப்ட். சரிப்பா, உன்னோட எதிரிகள் யாருன்னு சொல்லிட்டா மட்டும் போதுமா, அதுதான் உன்னோட அரசியலான்னு கேட்டா இல்ல,
மகத்தான அரசியல் அது மக்களுக்கான அரசியல் தான். மக்களோட மக்களா அவங்க எல்லாம் ஒருத்தனா அவங்களுக்கான ஒருத்தனா எப்பவும் மாறவே மாறாத அந்த குணத்தோட மனசோட களத்துல நிக்கிறது தான் எங்களோட நிரந்தர அரசியல் பாதை. எக்ஸாம் எழுதின உடனே ரிசல்ட் வர்ற மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்கிற திட்டங்களை தீட்டணும், அது முறையா அமல்படுத்தணும், அது போய் மக்கள்கிட்ட போய் சேரணும், போய் சேர்ந்துச்சான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். சோறு சாப்பிட்டாதாங்க பசியாரும், சோறுன்ற வார்த்தையை சொல்றதெல்லாம் பசியாராது. மக்களுக்காக நம்ம கொண்டு வர பிளான்ஸ் எல்லாம் பிராக்டிக்கலா ஒர்க் அவுட் ஆகிற பிளான்ஸா இருக்கணும், சும்மா இந்த உதார ஓடுற பிளான்ஸ் எல்லாம் இருக்கவே கூடாது. இந்த மீன் பிடிச்சு கொடுக்க கூடாது, அது தப்பு. மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும், அதுதான் சரி அப்படி இப்படின்ட்டு சில பேர் சொல்லிக்கிட்டு சுத்துவாங்க. ஆனா நாங்கெல்லாம் அப்படி இல்லை, எங்க கான்செப்டே வேற, பக்கா பிராக்டிக்கல். நாங்க முடிஞ்சவங்க மீன் பிடிக்க கத்துக்கிட்டு வாழட்டும், முடியாதவங்களுக்கு நாம மீன் பிடிச்சு கொடுத்து அவங்கள வாழ வைப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லதுனா எதுவுமே தப்பு இல்லை. ஏன்ஸ் ஜஸ்டிஃபை த மீன்ஸ். எங்கள் இலக்குகளே எங்கள் வழிகளை தீர்மானிக்கின்றன. பில்டிங்கும் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட்டும் ஸ்ட்ராங் என்ற பொலிட்டிக்கல் கிளாரிட்டி தான், அரசியல் தெளிவு தான் எங்களுடைய நிர்வாக செயல்முறையா இருக்கும்.